Welcome friends, welcome to Mystery Museum Tamil. இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான கண்டென்ட் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல முதல்ல ஒரு படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு கேக்குறீங்களா? இந்த படம் தான் அந்த உலகத்துல நீளமான படம். இந்த படத்தோட லெந்த் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 52420 நிமிடம். அதாவது 857 மணி நேரம். இந்த படத்தை ஒரு நாள் விடாம தொடர்ந்து பார்த்து கண்டுபிடிச்சு பார்த்தா கூட 35 days final hours எடுக்கும். இதே மாதிரி நம்ம சேனல்ல மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வர வியூஸ் பொறுத்து தான் நான் தொடர்ந்து இதே மாதிரி மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுவேன். பெரிய கதையோட ஆன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம யூஸ் பண்ற எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு முன்னாடி மேட் இன் சைனா போட்டிருக்கும். சைனால இருந்து அந்த பொருட்கள் எப்படி இந்த உலக நாடுகளை போய் சேருதுன்றதான் இந்த கதை. இந்த படத்தை எடுத்தவங்க ஸ்வீடன் நாட்டுக்காரங்க. சைனால இருந்து அவங்க நாட்டுக்கு எப்படி பொருட்கள் வாருதுன்றத இந்த படத்துல ரிவர்ஸ்ல எடுத்திருப்பாங்க. ஸ்வீடன்ல இருந்து சைனாக்கு ப்ராடக்ட்ஸ் போற மாதிரி இந்த படத்துல முழுக்க டிராவல்ஸ் தான் இருக்குது. இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காங்கன்னா நாம ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணோம்னா 3.5 மணி நேரம் எடுத்ததுன்னா இந்த படத்துல அந்த 3.5 மணி நேரத்தையும் அப்படியே ஒரு சின்ன இடத்த கூட கட் பண்ணாம காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூட பார்த்தா கூட இந்த படத்தை முழுமையா பார்த்து முடிக்கிறதுக்கு 1.5 வருஷம் எடுக்குமா. இந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆன லாஜிஸ்டிக்ஸ் என்றதுதான் இந்த படம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். ஸ்வீடன்ல ஒரு ஸ்டோர் இருக்குது. ஸ்வீடன்ல நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. அந்த பொருளை எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணது சைனாக்காரங்க. அந்த பொருளை எல்லாம் பேக் பண்ணி திரும்ப சைனாவுக்கு அனுப்பணும். இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த படம் கொஞ்சம் குழப்பமான படம் தான். ஸ்வீடன்ல இருக்க அந்த ஸ்டோர் நம்மளோட ஸ்டோர்ல இருந்து பொருட்களை எல்லாம் ட்ரக்ல திரும்ப சைனாவுக்கு அனுப்புறோம். அந்த ட்ரக் இப்ப ஹைவேல போய்கிட்டு இருக்குது. அது ஒரு வழியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகுது. அந்த ட்ரக்ல இருந்த பொருட்களை எல்லாம் அங்க இருக்கிற ஒரு சரக்கு ட்ரெயின்ல ஏத்தி விடுறாங்க. நம்மளோட பொருட்களை மட்டும் இல்லாம வேற சரக்கு கப்பல வந்த மற்ற பொருட்களையும் ஏத்தி விடுறாங்க. இந்த ட்ரெயின் ஸ்டொக்கும் என்ற ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோத்தம்பர்க் என்ற ஹார்பருக்கு போகுது. இது சரக்கு ட்ரெயின்ல இருந்ததால கொஞ்சம் ஸ்லோவா தான் இந்த சரக்கு ட்ரெயின் போகும். 5 மணி நேரத்துல போகக்கூடிய இந்த இடத்துக்கு ஒரு 6-8 மணி நேரம் கூட ஆகலாம். ஏன்னா இது சரக்கு ட்ரெயின். இருந்தாலும் எப்படியோ நாம அந்த ட்ரெயின்ல இருந்து அந்த ஊருக்கு வந்துட்டோம். இரவு ஆகிடுது. எப்படியோ கோதன்பர்க் என்ற ஹார்பருக்கு வந்துட்டோம். நைட் ஆயிடுது. ட்ரெயின்ல இருந்து எல்லா பொருட்களையும் ஒரு கண்டெய்னர்ல போட்டு கப்பல்ல ஏத்துறாங்க. அதுல அதோட நம்மளோட பொருட்களை மட்டும் இல்லாம அந்த சரக்கு ட்ரெயின்ல வந்த எல்லா மற்றவங்களோட பொருட்களையும் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் மொத்தமா ஹார்பர்ல இருக்கிற அந்த கப்பல்ல ஏத்திடுறாங்க. அதை ஏத்தி முடிக்கிறதுக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுது. கோதன்பர்க் ஹார்பர்ல இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. இவங்க எந்த ரூட் வழியா போறாங்கன்னா நார்த் ஈஸ்ட் பேசேஜ் வழியா போறாங்க. இப்ப கோதன்பர்க்ல இருந்து கிளம்பின அந்த கப்பல் போய்கிட்டே இருக்குது. 25-26 மணி நேரமா கடல்ல போய்கிட்டே இருக்குது. எங்க போகுதுன்னா கோதன்பர்க்ல இருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஜெர்மன்ல இருக்கிற பெர்மல் ஹார்பர் என்ற ஒரு ஹார்பருக்கு போகுது. அங்க இறக்க வேண்டிய பொருள் எல்லாம் இறக்கிட்டு ஏற்ற வேண்டிய பொருள் எல்லாம் ஏத்திட்டு அதுக்கு ஒரு 5-6 மணி நேரம் ஆகுது. இப்ப திரும்ப கடல்ல பயணிக்க ஆரம்பிக்குது. அப்படியே 500 கிலோமீட்டர் போகுது. ஜெர்மனிக்கு பக்கத்துல இருக்க நெதர்லாந்துக்கு இருக்கிற ரொட்டர்டாம் என்ற ஒரு ஹார்பருக்கு போகுது. அங்கேயும் பொருளை எல்லாம் இறக்க வேண்டியது எல்லாத்தையும் இறக்கிட்டு ஏற்ற வேண்டியதெல்லாம் ஏத்திட்டு கப்பல் பெல்ஜியமை தாண்டி இங்கிலாந்தையும் பிரான்ஸுக்கு நடுவில் இருக்கிற கடல் வழியா போகுது. இங்கிலாந்தையும் தாண்டி பிரான்ஸையும் தாண்டி ஜூட்டன் போட்டு ஸ்பெயின்ல இருக்கிற சின்ன ஹார்பர் வழியா போகுது. இப்ப நான் சொன்ன இவ்வளவு இடத்தையும் ஸ்பெயின்ல இருக்கிற ஹார்பர் வாரத்துக்கு கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆகும். அங்கேயும் இறக்க வேண்டிய பொருள் எலக்ட்ரானிக் பொருள் எல்லாத்தையும் இறக்கிட்டு ஏற்ற வேண்டிய எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் ஏத்திட்டு ஒரு மைல் தள்ளி பக்கத்துல இருக்கிற ஸ்பெயினோட மலாக்கா என்ற ஹார்பருக்கு போகுது. அங்கேயும் இறக்க வேண்டிய எலக்ட்ரானிக் பொருள் எல்லாத்தையும் இறக்கிட்டு ஏற்ற வேண்டிய எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் ஏத்திட்டு திரும்ப கிளம்புது. அடுத்தது எங்க போகுதுன்னா அடுத்த ஸ்டாப் வந்து சைனா தான். போகுது ஈஸ்ட் சைட்ல கப்பல் போகுது. போய்கிட்டே இருக்குது. அல்ஜேரியா, இத்தாலி, கிரீக், அப்படியே ஈகிப்து கிட்டேயும் வந்துருது. 4000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இஸ்ரேல், எகிப்தோட பக்கம் அலெக்சாந்திரியா, அது ரெண்டுக்கும் இடையில பூந்து ரெட் சி வழியா போகுது. ஏமன், சோமாலியா வழியா அரேபியன் கடலுக்கு வந்துருது. அரேபியன் கடல்ல ஒரு பெரிய பயணம் போகுது. போய்கிட்டே இருக்குது. அப்படியே 2600 கிலோமீட்டர் தாண்டி போனா இந்தியா வருது. அப்படியே ஸ்ரீலங்காவை தாண்டி மலேசியா, சிங்கப்பூர் வழியா பூந்து திரும்பவும் 2600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கடைசியா ஒரு வழியா சைனாவுக்கு போகுது. அங்க பொருள் மேனுஃபேக்சர் பண்ணவங்கள சைனாவோட கம்பெனிக்கு போகுது. அப்படியே ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா அந்த படத்தை சைனால இருந்து 8000 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணி இதுல நான் முதல்ல சொன்ன எல்லா நாடுகளையும் டிராவல் பண்ணி ஸ்வீடனுக்கு போற மாதிரி இந்த படத்தோட கதை இருக்கும். இத ஸ்வீடன்காரங்க அப்படியே ஸ்வீடன்ல இருந்து சைனாக்கு பொருட்கள் போறது மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல வர டிராவல் சீன்ஸ் எல்லாம் ஒரு சின்ன பகுதி கூட கட் பண்ணாம அப்படியே காட்டுறாங்க. அதுதான் இந்த படத்தை இவ்வளவு லென்தா இருக்கிறதுக்கு ரீசன். இந்த படத்தை நான் உங்கள்கிட்ட ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த படத்தை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு வீடியோ மட்டும் இல்லாம ஒரு ஜேர்னியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க friends எல்லாம் இருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதோட மிஸ்டரி மியூசியம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்க எல்லாருக்கும் குட் பை Close till I get up Time is barely on our side I don't wanna waste what's left